விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டாரு. இப்போ என்ன படம் எடுத்திருக்கேன்னு சொன்னார். அவருடைய முதல் படம் உயிர் நான் பார்த்தேன். அதற்கு பின்னால் உள்ள படங்கள் பார்க்கக்கூடிய சூழல் இல்லை, பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்கக்கூடிய சூழல் இல்லை. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், சாமி என்கின்ற படைப்பாளியை விட சாமி எடுத்திருக்கக்கூடிய அந்த படைப்புக்காகத்தான் இந்த விழாவுக்கு வந்ததுடைய முதல் நோக்கம். ஏன்னா இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து சினிமா ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு திரைப்படம். மஜித் மஜித் என்ற இயக்குனர் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சினிமாக்களையும் தனது காலடிக்கு கீழே கொண்டு வந்து வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்த ஒரு இயக்குனர். இந்த படம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க, சினிமாவில் இருக்கிற எல்லாருமே, சினிமா சார்ந்திருக்கக்கூடிய அனைவருமே. அப்படி இந்த படத்தை பற்றி நம்ம உள்ளே நுழையும் போது இளையராஜா அவர்கள் இசைஞானியுடைய காணொலி ஒன்று கேட்டோம். இதுபோல் படங்களை ஏன் இங்கே எடுக்கிறதில்ல, இயக்குநர்களுக்கு ஏன் தோன்றதில்லை அப்படின்னு. அதில் ரெண்டு மூன்று விதமான சிக்கல்கள் இருக்குது. இது மாதிரியான நிறைய திரைப்படங்கள் இருக்குது, உலகின் பல மொழிகளில் நம்மளை கட்டி போட்ட திரைப்படங்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. ஒரு இயக்குனர் வந்து அவரே கதை சொல்லியாக இருக்கணும், அவரே வசனகர்த்தாவாக இருக்கணும், அவரே திரைக்கதை எல்லாமே இன்னும் என்னென்ன இருக்கோ என்னென்ன பாட்டு இருக்கோ எல்லாமே செஞ்சு அவரே இயக்கமும் செய்யணும். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொல்லும் பொழுது கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தோடு நான் இதை செய்கிறேன்னு சொன்னால் தான் இங்கே ஒரு தயாரிப்பாளரே முன்னுறுவாங்க. இல்லை இன்னொருத்தர் கதையை நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தயாரிப்பாளரையே கதை சொல்கிறவரே அவரையும் நாங்கள் டைரக்டராக போட்டுருமே, உங்களையே போடணும் அப்படின்ற இது போன்ற நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு முதல் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அல்லது ஒரு அங்கீகாரம், ஒரு சிறிய அளவில் ஒரு வியாபாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ரீமேக் பண்ணுறதை விரும்ப மாட்டேன். அது பத்திரிகையாளர்களே மிக ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாக கிண்டல் அடித்து இப்போ ரீமேக் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் எந்த மாதிரியான படங்களை, இது போன்ற தரமான படங்களை எடுத்து ரீமேக் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு பேர். ஆனால் அண்டை மாநிலமான தெலுங்கு அல்லது ஹிந்தியிலிருந்து பெரிய ஹீரோவை வச்சு ரீமேக் பண்ணால் அது இங்கே பெருமையாக கொண்டாடப்படும். ஒரு ஆக்ஷன் கதையை வந்து ஹிந்தியில் ஒரு மாஸ் ஹீரோ பண்ணியிருக்காரு, அதை தமிழில் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணலாம், தெலுங்கில் ஒரு படம் சூப்பர் ஹிட்டு அந்த படத்தை இங்கே பண்ணலாம் ஒரு பெரிய ஹீரோ வச்சுன்னா அந்த படத்துக்கு கொடுக்கப்படுற விளம்பரம், ஆதரவு, அதுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, அந்த இயக்குநருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது போன கலைப்படைப்புகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது ரெண்டு கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒன்று உலகம் முழுவதும் கொண்டாடி அந்த திரைப்படத்தின் தரம் குறையாமல் நம்ம கொண்டு வரணும், நம்ம மண்ணுக்கான கலாச்சாரத்துக்கு நெருக்கமாக அந்த உணர்வு கொஞ்சம் கூட குறையாமல் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது, அந்த மாதிரியான படங்களை எடுத்து கொஞ்சம் தவறிடுச்சுன்னு சொன்னால் இது என்ன ஒரு பெரிய டைரக்டர் அவர், இது ஒரு ரீமேக் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எனக்கு இதில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். பெயர் சொல்லாமல் ஒரு படம் சொல்கிறேன் நான். தெலுங்கில் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் வந்திருந்தது, தமிழில் அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க, தமிழ்லையும் அந்த படம் சில்வர் ஜூப்ளி, ஒரு ஷாட்டு கூட மாறாமல் எடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைன்னு நம்ம சொல்லக்கூடிய தரமான பத்திரிகையாக பார்க்கக்கூடிய மார்க் போடக்கூடிய ஆனந்த உடன் பத்திரிகையில் ஒரு விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. திரைக்கதையில் இயக்குனர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம். எனக்கு அதை படிச்சுட்டு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, இன்னமும் அந்த பதிவு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஷாட்டு மாறாமல் ஒரு தெலுங்கு படத்தை எடுத்திருக்காரு. இதெல்லாம் திரைக்கதை பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க விமர்சனம் எழுதுகிறாங்கன்னா விமர்சன பார்வையாளர்களில் மத்தியில் இயக்குநர்கள் சிக்கிக்கிறோம், வேறு வழி இல்லாமல் இதை இப்படி எடுக்க முடியாமல் போயிடுது. இளையராஜா அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. இது ஏன் உங்களுக்கு தோணலையான்னா, சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை எடுக்கணும்னா சாமிக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்கு தோணிருக்கும், தோணாமலாம் இருக்காது, எனக்கு தோணியிருக்கு. இது எப்படி எடுக்கிறது, இதை எடுத்துட்டோம்னு சொன்னால் பருத்திவீரன் ஒரு, இப்போ நம்ம ஒரு நேட்டிவிட்டி சொந்த கதையை எழுதிட்டோம், ராம்னு ஒரு சொந்த கதையை எழுதிட்டோம், இப்போ போய் ரீமேக் படம் பண்ணுறதா அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டு வியாபாரத்துக்குள்ளே தள்ளப்பட்டு ஒரு பயம் வந்துடுது. ஓ, இதை நம்ம செஞ்சால் மார்க்கெட் இறங்கிரும் அல்லது மக்களிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போயிடும், பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது,
ஏன்னா இங்கே கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க. அந்த பிரச்சனையில் வேறு நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ என்ன செய்கிறது? உண்மையிலே இந்த படம் இல்லை, இது போல் இன்னொரு 10-20 படத்தை இங்கே என்னால் சொல்ல முடியும். ரீமேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில், ஆனால் இந்த ஒரு அச்சுறுத்தல் தான் அதை செய்ய முடியாததுக்கான காரணமாக இருக்குது. ஆனால் அந்த வகையில் சாமி வந்து தன்னுடைய சாமியை பற்றி இங்கே நிறைய சொன்னாங்க. அவர் வந்து மனம் திருந்திய மைந்தனாக இப்போ களத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவருடைய முந்தைய படைப்புகள் கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னு இப்போ இதுக்கு வந்திருக்காருங்க. அவர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரா இல்லையா என்பதை விட ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றதுல மறுக்க முடியாத உண்மை. இந்த படத்தை பார்த்துட்டு இதை யாரும் குறை சொல்லவே முடியாது. அந்த படத்தை அவர் எவ்வளவு குறைவாக எடுக்கணும்னு நினச்சிருந்தாலுமே அந்த படத்தின் தரம் குறையாது. ஏன்னா அந்த படத்தோட தன்மை எப்படிப்பட்டது, அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார், இதில் நான் இங்கெல்லாம் மாற்றியிருக்கேன், கிளைமேக்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு. கேட்குறதுக்கு நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் நிச்சயம் நல்லா தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. வழக்கமாக யூஸ்வலாக நம்ம பார்க்குற படங்கள் ஒரு ஹீரோ அவனை சுற்றி நடக்கிற ஒரு விஷயங்கள், அவன் சண்டை போடுறது, அவன் காமெடி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நம்மளுக்கு பழகிடுச்சு. அதை நடுவில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி, அவங்க ரெண்டு குழந்தைங்களை பற்றி ஒரு கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படமும் நல்லா வந்திருக்கும்னு நம்புகிறேன். சாமி சார் ஃபஸ்ட்டு படம் மிருகம், எனக்கு அந்த படம் ஷூட் பண்ணும்போது பிகினிங்லலாம் கொஞ்சம் அவரை பார்த்து எனக்கு பயம், பிகாஸ் பேசுகிறதே கொஞ்சம் ஹலோ சொல்கிறதே வந்து ஆ வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவார், பாடி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ண பண்ண தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க. அவர் மைண்ட் வேறு எதை பற்றியும் யோசிக்காது. நிறைய பேர் வந்துட்டு உள்ள நிறைய அழுக்க வச்சுட்டு வெளியில் மேலே வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக அழகாக இருப்பாங்க, பட் உள்ளே ரொம்ப சுத்தம் அவர். ஸோ மேலே தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தெரியவர், பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், எனக்கு அண்ணா மாதிரி. எனக்கு ஆதியின் பேர் வச்சதே சாமி சார் தான். ஸோ தேங்க்யூ சார் என்னை கூப்பிட்டதுக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த மிருகம் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண சுரேஷ் பாலான ப்ளஸ் எல்லோரும் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். அண்ட் இளையராஜா சார் மியூசிக் பற்றி சொல்லவா வேணும், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அவரோட மியூசிக் வந்துட்டு இன்னும் ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பார்த்தோம் ட்ரெய்லரில். விஷிங் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சமீபத்தில் பர்வீன் சுல்தானா வந்து மிஸ்டர் அமீரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த சிரிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வார்த்தைகளுக்கான ஒரு அழகான ஒரு சிரிப்பாக இருக்கும், ஒரு பூங்கத்து மாதிரி ஒரு சிரிப்பு. நான் பயங்கர ரசிகன் அவருடைய பேச்சுக்கு. அவர் அழகாக பேசினார், நிறைய தேவையான விஷயங்களை சொன்னார், கேமராக்கள் உட்பட எல்லாமே சொன்னார். எதுக்காக நல்ல படங்களை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரதில்லை நிறைய, அது வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து உள்ளே வெளியேன்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்தது சுகமான சுமைகள்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஒழுக்கமாக கரெக்டாக எடுத்தேன். அது என் குடும்பம் மட்டும்தான் பார்த்தது, வேறு எந்த குடும்பமே பார்க்கவே இல்லை. 75 லட்சம் ரூபாய் நஷ்டம். 75 லட்சம் ரூபான்றது நான் சம்பாதிச்ச பணம் இல்லை, சம்பாதிக்க போகிற பணம்லாம் சேர்ந்து 93 போயிடுச்சு. அது வந்து அந்த பிரச்சனை எங்கெல்லாம் கொண்டு போய் நம்மளை சேர்க்குது தெரியுங்களா, அந்த பொருளாதார பிரச்சனை வாழ்க்கையிலேயே நமக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம இருக்கிற மேடையை விட்டுட்டு எதுக்காக போய் அவஸ்தப்படணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இந்த கலைஞர்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ரஹ்மான் சார் சொல்கிற மாதிரி ரெண்டு பாதை இருக்குது, ஒன்று லவ், ஒன்று ஹேட்ரட். நீ வந்து எதை செலக்ட் பண்ணனோ அந்த லவ்வை செலக்ட் பண்ணேன்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி செலெக்ஷன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாமி இந்த படத்தில் எதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறந்த படைப்பு, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு படைப்பு. அதுக்கு பின்னாடி உலகத்தோட மிக சிறந்த செலெக்ஷன் இசைஞானி இளையராஜா, அவரை சேர்ந்து எடுத்திருக்காரு. ஒரு 7 நல்ல இதயங்கள் வந்து சாமியை வந்து இந்த படத்துக்கு இயக்குனராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், அவ்வளோதான். இதுக்கான ரிசல்ட்டு அமீர் சொன்ன மாதிரி இந்த படத்தை எவ்வளோ குறையோடு எடுத்தாலும் அதில் குறையே இருக்காது.
ஏன்னா நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து அவ்வளோ அழகான விஷயம், குழந்தைங்களுக்கான அன்பு. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாமி என்னிடம் பணிபுரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தை பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி படம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது, இந்த மாதிரிலாம் படம் பண்ணுறாரு இவரும், இவருடைய கெட்ட பேர் நமக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் போல இருக்குது அப்படிலாம் இருந்தது. அதே மாதிரி ஹெச் வினோதும் வந்து என்னுடைய உதவியாளராக இருந்திருக்கார் கொஞ்ச காலம். அவர் வந்து அஜித் அஜித்னு போகும்போது இவர் வந்து மஜித் மஜித்னு போயிருக்காரு. நான் அஜித் அஜித்னா அவர் அடுத்தடுத்து அஜித் அஜித்னு போகல, அடுத்தடுத்து அஜித் படம் ரெண்டு பண்ணுறாரு. அதனால் அவர் அப்படி போகும்போது இவர் வந்து இதை செலக்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ரொம்ப சின்சியராக ஆதி சொன்ன மாதிரி அவருடைய உருவத்தில் இருக்க அவ்வளோ டயர்ட்னஸ்க்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரே இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறது. இயக்குனராக மட்டுமே இல்லாமல் அவரே தயாரிப்பாளராக இருந்து இந்த சுமையெல்லாம் அப்படியே சுமந்துக்கிட்டு ஒரு படத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் என்னை விட அவர் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வந்து ஒரு செருப்பு வச்சு தான் படம் எடுத்தேன், அவர் ரெண்டு ஷூவை வச்சு படம் எடுத்திருக்காரு. நான் ஒத்த செருப்பு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டனோ, படம் ரிலீஸ் ஆகி அது ஓடிடியில் போனதுக்கப்புறம் அதுக்கு உலக உலக பெருமையெல்லாம் கிடைச்சிது, சந்தோஷம். இப்போ கூட மிஸ்டர் அமீர் கேட்டார், உங்கள் படத்தை வியாபாரம் பண்ணிட்டீங்களான்னு. இது வரைக்கும் ஒரு பைய கூட நம்ம வீட்டு பக்கம் இல்லை, நம்ம தெரு பக்கம் கூட வரல. அதான் சொன்னேன், வருஷமாக இப்படி தான் இருக்குது. இது எப்போ நடக்கும்னே தெரியாது, எப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, நல்ல படம் எடுத்துருவேன்ட்டு. இது வந்து உள்ளே உடைய மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், டெஃபரெட்டாக இந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. அப்போ நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பொருளாதார சிக்கலை நம்ம சமாளிக்கிறது? மே 1 அன்னைக்கு என்னுடைய படத்தோட ஒரு சிங்கிள் ரிலீஸ், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இதன் மூலமாக ஒரு அழைப்பு. இதுதான் சந்து கிடச்சா சிந்து படுறதுங்கிறது. ஊராம் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருது. அதனால் 1 மாலை லேடி ஆண்டாள் ஸ்கூலில் அதுக்கான ஒரு, அப்புறம் அதில் முக்கியமாக நிறைய இயக்குநர்களுக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சு அந்த படத்தை பற்றின ஒரு மதிப்பீடு ஒன்று நான் செய்ய விரும்புகிறேன். அதனால் அமீர் சார் அவசியமாக கலந்துக்கணும், இங்கே இருக்கிற இயக்குனர் எல்லாரும் கலந்துக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வேற என்ன சொல்கிறது, சாமிக்கு வந்து இந்த திடம் வந்து நிறைய இருக்கணும், இந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கணுங்கிறது. இப்போ நான் கூட கடந்து வந்த காலத்தில் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், சில படங்களை சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் நிறைவை கொடுக்கறது வந்து இரவின் இடல். நான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், வெரி சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம். அனுராக் கஷ்யப் படம் பார்த்தாரு, நேற்று பாக்யராஜ் சார் படம் பார்த்தாரு. அந்த பாராட்டு இருக்குது பாருங்கள், அதை 1,00,000 ரூபாய்க்கு மேலே அதுக்கு சமம், அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தை வந்து உணர்ந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை சாமி உணர்வார், இது மிகப்பெரிய வெற்றியாகும். இதில் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். நான் கூட இனிமேல் முடிவு பண்ணியிருக்கேன், நல்ல படம் எடுக்கிறதா இருந்தால் அது மதுரை பக்கத்தில் யாராவது ப்ரொடியூசர், ஏன்னா 2-3 பேர் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, மதுரையிலேருந்து வரவங்க நிறைய பேசுவாங்கன்றது மீது நிறைய பணம் போடுவாங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நன்றி, வணக்கம். முதல்ல இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து படம் எடுக்க வரப்போ அது நான் படித்தது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் நிறைய லிட்ரேச்சர் படித்தேன். நம்ம சார் பாத்திம சார்கிட்ட, சேரன் சார்கிட்ட எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறப்போ சத்யஜித் மாதிரி படம் தான் நான் வந்தேன். அதுக்கு வந்து பாரதியோட லைஃபுக்காக ஒரு 20 புக்கு படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் எழுதுனா அப்புறம் ஞானராஜசேகர் சார் பண்ணிட்டார். சாருக்கு நிறைய தெரியும், நிறைய கதை சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து படம் பண்ணுறப்போ உயிர் கதை பண்ணுறோம், உயிர் கதையை பாசிட்டிவாக தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது நம்ம தேவிமணி சாருக்கு தெரியும், போனால் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பையன் ஒரு அஸ்டண்ட் சொல்கிறாரு, இதை நெகட்டிவாக மாற்றோன்னு. இப்போ அன்னி கேரக்டர் நெகட்டிவாக மாற்றணும், 5 ப்ரொடியூசர் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அப்புறம் உயிர் வந்துச்சு. உயிர் ரிலீஸ் ஆனவொன்னே என்னென்னா மறுபடியும் அதே மாதிரி படம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சதம்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். அப்பா பையன் கதை, அப்பாவால் நிறைவேற முடியாத கனவை ஒரு பையன் நிறைவேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் தொடரலை, பை அன்லக்கான்னு தெரில. அது ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி நின்றுச்சு. அதுக்கப்புறம் மிருகம் பண்ணேன். நான் கதையை வந்து நான் சூஸ் பண்ண வேண்டிய பண்ணுற சூழலில் நான் இல்லை. இப்போ பார்த்திவ சார், குருநாதர், அதே மாதிரி அமீரன் எல்லாம் அவங்க கதையை அவங்க சூஸ் பண்ணலாம், அந்த சூழலில் நான் இல்லை. எந்த நான் நேற்று சாரோட இரவின் நிழல் படம் பார்த்தேன், அப்போ சார் சொன்னாங்க 75 கதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் 150 ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், அலை மாதிரி ஃபுல்லாக தான் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொடியூசர்ட்டையும் 4 கதை 5 கதை தான் நான் போய் சொல்கிறேன், அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம அதுக்கடுத்து நான் மிருகம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. மிருகத்துக்கு அப்புறம் மறுபடியும் சருத்திரம்னு ஒரு படம் பண்ணேன். அது சிலம்பத்தோட டாக்குமெண்ட்ரி, மினி பாகுபலி மாதிரி இருக்கும். 11 ரீல்ஸ் எடுத்தோம். நம்மளோட கல்ச்சர், நம்ம சிலம்பத்தை வந்து டாக்குமெண்ட் நிறைய படித்து கலப்பணி பண்ணி 2 வருஷம் ஒர்க் பண்ணி எடுத்தோம், வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் அது நின்னோன்னு வயிற்று பழப்புக்காக சிந்து சமூலி பண்ண வேண்டியதாகிடுச்சு.
என்ன அது அங்கே போய் சொல்கிறப்போ உங்களுக்கு கான்ட்ரவர்சி தான் நல்லா வரும், நீங்கள் பண்ணுங்கன்னு வேறு ஆளுகள் டிசைட் பண்ணுறாங்க. சரி பொழப்புக்காக அது பண்ணலான்னு பண்ணோம், அது பொழப்பையே கெடுத்துருச்சு. இதான் நிஜம். அதுக்கப்புறம் கங்காறு ஒரு குறை பிரசவமான படம். இப்படியே இருக்கப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் ரொம்ப கஷ்டம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்படி வந்தது. அப்போது என் பசங்களுக்கு நான் படம் போட்டு காட்டுவேன் அடிக்கடி, அவங்களோட நம்மளும் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குட் டைனோ சார், குங்ஃபு பாண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் போட்டு காட்டுவேன். அப்போ என் பொண்ணு கேட்டால், நீங்கள் ஏன் எல்லாமே அனிமேஷனாக இருக்குது, மனுஷங்க நினச்சி எனக்கு குழந்தைங்க படம் இல்லையா அப்படின்னு, ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன் ஆஃப் கேமனை காமிச்சேன். அப்போ எங்கள் அக்கா வந்திருந்தாங்க, அவங்க கிராமத்தில் அடி படம் பார்த்து முடியுது, சப்டைட்டில் தான் போயிட்டுருக்கு ஹோம் தியேட்டரில், அழுகுறாங்க ஏன் இந்த மாதிரி படம்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எடுக்கலாமான்னு கேட்டேன். எடுக்கலாம் அப்படின்னாங்க, எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மெயில் போட்டோம், பண்ணோம், இந்த படம் பண்ணியாச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ். கதையை வந்து ஹீரோக்கள் டேட்டு கிடச்சா வந்து ஹீரோக்கள் டேட்டு கிடச்சா யார் வேணாலும் ப்ரொடியூசர் ஆவாங்க. ஆனால் நான் ரெண்டு ஷூ ஹீரோன்னு சொன்னோன்னே அதுக்கு படம் பண்ணாங்க ஒரு எட்டு பேர். ரொம்ப அவங்களுக்கு முதல்ல நன்றி. இந்த படம் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த படத்தை இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை நான் செந்து சமவெளியோட ஆடியோ ரிலீஸில் சொன்னேன், உயிர் ஒன்றுச்சு மிருகம் எடுத்தேன், மிருகம் ஒன்றுச்சு செந்து சமூலி எடுத்தேன், செந்து சமூலியை நீங்கள் ஓட விட்டிங்கன்னா மறுபடியும் இப்படி தான் எடுப்பேன் நான், அது ஓடாட்டி நான் வந்து மாற்றி என்னோடய செயல் எடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓடலை, இப்போ மாற்றிருக்கேன். இந்த படத்தை ஓட வச்சிங்கன்னா, மீடியா பீப்புள் மக்கள் எல்லாம் ஓட வச்சிங்கன்னா நான் இப்படியே கண்டினியூ பண்ணுவேன், இல்லாட்டி பேக் டு மிருகம் வரும், உயிர் வரும், செந்து சமூலியும் டபுள் ட்ரிபிள் ஆகும், நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இப்போயே சொல்கிறேன் நான், எனக்கு அந்த போல்ட்னஸ் இருக்குது. நான் பார்த்திப சார் நின்று வந்திருக்கேன், நான் எந்த கதை எடுத்தாலும் அதில் ஸ்ட்ராங்காக நிற்பேன். மீடியா பீப்புளெலாம் கொஞ்சம் பாருங்கள், நான் நல்ல படம் தான் எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன், என்ன படம் எடுக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள்.